மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். விவிலிய வார கொண்டாட்டத்தின் நான்காம் நாள் செப்டம்பர் மாதம் 24 தேதி வியாழக்கிழமை. விவிலிய வார கொண்டாட்டத்திற்கான இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைத்திரு வசனங்கள் 21 முதல் 26 முடிய. கொலை செய்யாதே. கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிவிடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால், அங்கேயே பலிவிடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்துக்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திருவிவிலிய வாரம் 21 முதல் 27 வரை செப்டம்பர் 2020 நான்காம் நாள் 24 தேதி வியாழக்கிழமை. மைய கருத்து: விவிலியம் உறவுகளை உருவாக்கி பாதுகாக்கும் நூல்.
நற்செய்தி வாசகம் மத்தேயின் நற்செய்தி 5:21-26. மனிதர்கள் உறவுகள். இந்த இரண்டுமே ஒன்றை ஒன்று பிரியாமல் இருக்கக்கூடிய அம்சங்கள். உறவுகள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, மனிதர்கள் இல்லாமல் உறவுகள் இல்லை. உறவுகள் இல்லாமல் மனிதமும் இல்லை, இறைமையும் இல்லை. உறவுகளுக்கு எதிரிகள் போலிகள், வேலிகள். ஆம், உறவுகள் நேர்மையானவை, உண்மையானவை. எங்கே நடிப்புத்தனமும் போலித்தனமும் இருக்கின்றதோ அங்கே உண்மையான உறவு இருக்க முடியாது. இன்றைய உறவுகள் இயேசுவை போன்று எல்லைகளை தாண்டி போக வேண்டும். சாதி, சமய, மொழி, பண்பாட்டு, ஆதிக்க வெறிகள் உறவுகளுக்கு தடையாக அமைகின்றன. சாதிய போக்குகளை மனிதத்திற்குள் புகுத்துவது மோசடி கும்பல்களின் முட்டாள்தனமான வேலை. இவர்கள் சாதிக்காரர்கள் மட்டுமல்ல, சதிக்காரர்களும் கூட. மனிதம் சிதைக்க, குலைக்க, சதி செய்வதுதான் இந்த சாதிய வாதங்களும் பேதங்களும். இயேசுவை போன்று கடல் கடந்து மறுகரை செல்வோம். மறுகரையில் தங்கியிருந்த புறவினத்தாரை சந்திப்போம். ஒன்றாகி விருந்துண்போம். கிறிஸ்தவர்கள் மத்தியில் சாதியம் என்பது மிகவும் ஒரு மோசமான, கிறிஸ்துவின் மீது பூசப்படக்கூடிய அழுக்காக அமைகிறது. ஒரு பக்கம் இயேசு மீது மனம் கமழும் மலர் மாலைகள், இன்னொரு பக்கம் இயேசு மீது நாற்றமடிக்கும் இந்த அழுக்கு சாதியம். விவிலியம் என்பது மனித பாகுபாடுகளை தாண்டி உறவுகளை கருவுற்ற பெற்றெடுத்த அழகிய நூல். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், நீங்கள் பலி செலுத்த, காணிக்கை செலுத்த ஆலய பீடத்திற்கு வரும்போது அங்கே உங்களுக்கு நினைவு வருகிறது. உங்களுடைய சகோதரன் அல்லது சகோதரி மீது நீங்கள் எதிராக பிணக்கு கொண்டிருந்தால், உறவுகள் உடைபட்டிருந்தால், உங்கள் காணிக்கைகளை அங்கே வைத்துவிட்டு முதலில் சென்று நல்ல உறவையும் ஒப்புரவையும் சமாதானத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்னர் வந்து உங்கள் காணிக்கைகளை செலுத்தலாம் என்று. ஆக இதன் மூலமாக நாம் செலுத்தக்கூடிய காணிக்கைகளும் பழிப்பொருட்களும் நாம் ஒருவர் ஒருவரோடு நல்ல உறவோடும் ஒப்புரவோடும் இருக்கும்போதுதான் இந்த காணிக்கை அர்த்தம் பெறுகிறது. கடவுள் ஏதோ நம்முடைய காணிக்கை பொருட்களில் மட்டும்தான் அவர் ஆர்வத்தோடு இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது. மாறாக இந்த காணிக்கையை அர்த்தப்படுத்துவதே, அதற்கு ஒரு பொருளை கொடுப்பதே இந்த உறவுகள்தான். இந்த உறவுகள் முறியப்பட்டிருக்கும்போது, இந்த உறவுகள் உடைபட்டிருக்கும்போது நாம் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளுக்கும் பழிப்பொருட்களுக்கும் அர்த்தமே இல்லை. அதை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அதை வெறுக்கின்றார் என்பதை நாம் விவிலியத்திலிருந்து அறிகின்றோம். சிந்தித்து பார்ப்போம். ஜபம். உறவுகளின் ஊற்றாகிய அன்பு தந்தை இறைவா, நீர் தமதிருத்துவ கடவுளாக இருக்கின்றீர். ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக இருக்கின்றீர். உம்மத்தியில் முழுமையான புரிதலும் உறவும் ஏற்றுக்கொள்ளுதலும் அன்பும் ஒரே தெய்வீகத்தன்மையையும் ஞானத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். அதேபோல உம்முடைய சாயலிலும் பாவனையிலும் படைக்கப்பட்டிருக்கின்ற நாங்கள் எங்கள் உறவுகளை ஆழப்படுத்தி அந்த உறவுகளிலிருந்து வெளிப்படக்கூடிய உமது பிரசன்னத்தை என்றும் உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ அருள் செய்வீராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் இன்றும் என்றும் ஆசீர்வதிப்பாராக.